ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சில்லம் டிப்ஸ் சேனலில் இன்னும் ரெசிபி வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து இறால் உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இறால் உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சில்லம் டிப்ஸ் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவை இறால் உருண்டை குழம்பு பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டை உடச்சி பவலில் ஊற்றி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலை பொடிசா நறுக்கினது. வெங்காயம் ரொம்ப பொடிசா கட் பண்ணது. ஸோ வந்து இறால் அரை கப் இறால் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு 10 இறால் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நல்லா பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. தேங்காய் பால், 1 தேங்காவை முழுசாக நீங்கள் வந்து அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கணும். சக்கையை தனியாக எடுத்து தூக்கி போட்டுடலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டையுமே ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முழுக்க முழுக்க தேங்காய் பாலில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து எறா வந்து ஒரு ஜார்க்கு மாற்றிக்கிட்டு நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துக்கலாம். 1-2 அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிக்குவோம். இப்போ கப்புக்கு மாற்றின இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம்னு நான் காமிச்சிடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். நெக்ஸ்ட் பெருஞ்சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். ஸோ இவ்வளோதான் ஸ்பைசஸ். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த அந்த வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்கணும் வெங்காயம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ உடச்சி ஊற்றி வச்சுருந்த அந்த 1 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் அதில் வந்து இந்த முட்டையை அப்படியே பீட் பண்ண முட்டையை அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம கலக்கி எடுப்போம் இல்லையா. ஸோ அதே ஸ்டேஜில் இதை வேக விடாமல் அப்படியே பிரட்டி போட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த எறா மிக்சர் கூட நம்ம இதையும் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ வந்து இதை வந்து அரை வேக்காடில் நம்ம அப்படியே எடுத்துடணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா எல்லாமே, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ வந்து இதை தான் நம்ம வந்து இந்த இறா உருண்டை குழம்புல நம்ம வந்து போட போகிறோம். உருட்டி உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து வானலை வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் 2 ஒரு பட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து மீறி இருந்த அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம வந்து அதில் செப்பரேட்டாக தனியாக போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து இதில் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம தனியாக இதுக்கும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து என்னென்னு சொல்லி நான் போடும்போது நீங்கள் பாருங்கள். 1 சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம மீதி இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் இதுலேயும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி, தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு வதங்கிடணும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 10 இறா அளவுக்கு. ஸோ அதையும் இதில் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம்.
பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இது குழம்புக்கு தேவையானது. ஸோ வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துடணும். ஸோ எண்ணெயிலேயே நம்ம அதுக்கப்புறம்தான் தேங்காய் பாலை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தண்ணி எதுவும் கிடையாது, நம்ம ஊற்றுறது தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்ற போகிறோம். ஸோ வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் எடுத்து வச்சு ஒரே இதாக ஊற்றிடலாம். ஸோ வந்து இப்போ ஊற்றியாச்சு. கொதி வர்ற டைமில் நம்ம வந்து அந்த உருண்டையை சின்ன சின்னதாக நம்ம உருட்டி அதில் போடணும், கொதிச்சிடவும் கூடாது. இப்போ இது வந்து கொதி நொர கட்டிக்கிட்டு வருது இல்லையா, இந்த டைம்லேயே நம்ம அங்கங்கே ஒன்று ஒன்றா அப்படியே உருண்டையை உருட்டி அப்படியே போட்டுடணும். ஸோ வந்து கொதிச்சிடக்கூடாது, கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட ஆரம்பிச்சிடணும். எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்து போட்டுருங்க. போடும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி போட்டாச்சு. இப்போ நான் மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு சிம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டேன். ஸோ வந்து கொதிக்க விட்டு பார்க்கும்போது எறா உருண்டை எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. உருண்டை சைஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக ஆயிருக்கு. ஆனால் வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கொதித்து அந்த திக்னஸ் வரணும். ஸோ வந்து அதுக்காக இன்னொரு 5 மினிட்ஸ் நான் வந்து சிம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட போகிறேன். ஸோ வந்து நீங்கள் யாராவது உருண்டை உடஞ்சிருமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். நீங்கள் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடையாது. இப்போ பாருங்கள் நான் இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸில் இந்த குழம்பு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிக்கீரையை தூவிட்டு நான் வந்து இறக்க போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட இறால் உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லிவிட்டு, இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பொன்னான கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அதையும் வந்து என்கிட்ட நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறால் உருண்டை குழம்பு சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். சாதத்துக்கு இட்லி தோசை அண்ட் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முழுக்க தேங்காய் பாலில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரிச் லுக் உள்ள இறால் உருண்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்ருக்கோம், ஆனால் இந்த சிக்கன் உருண்டை மட்டன் உருண்டை குழம்பு சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து இந்த இறால் உருண்டை குழம்பு எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.